வணக்கம் தாய் மண்ணுக்கும் சாரலின் இனிய வணக்கம். நாங்கள் வந்து இப்போ கால உணவு அங்கே ஏற்கனி அன்னக்குடிலன்னு சொல்லி ஒரு இடத்துல சாப்பிட போகிறோம். அதுவும் அம்மாச்சி அதுகள் மாதிரியான உண்டு. நாங்கள் உள்ள போயிட்டு விவரமாக பார்க்கலாம். முன்னு தான் இருக்குது. அங்கே ஏற்கனி என்ற பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வரலாறோடு எவ்வளோ சம்மந்தப்பட்ட பேருன்னு சொல்கிறது முந்தைய காலத்திலையும் பார்த்துருப்பீங்க, தேவாரங்களோட தொடர்பட்ட காலத்திலையும் பின்னைய காலத்திலையும் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இங்கே போகலாம். இங்கே வாங்க பிள்ளைய. அச்சனுக்கா எப்படிங்க? வாங்க என்னோட சேர்ந்து வாங்க. இப்போ அம்மாச்சின்னு சொல்லி சொல்றது விவசாய திணைக்களை தர நடத்தப்பட்டு வரோண்டு. இங்கால பார்த்தீங்கன்னா புது குடியிருப்பு பிரதேச சபையால் நிறைய நடத்துகிறாங்க. அங்கே தண்ணி வேறு நாங்கள் வளமையாக சாப்பிடுகிற அரியாத்தை இது வந்து ஒரு ரொட்டி மீன் எல்லாம் கிழங்கு போட்டு செய்திருக்கோம். இட்லி வடை தோசை எல்லாம் நாங்கள் இப்போ உணவுக்காக மீன் ரொட்டி மற்றது இட்லி சாம்பார் சம்பல் அதெல்லாம் அடிச்சிருக்கோம். சாப்பிடலாம். நாங்கள் சாப்பிட்ட சில சாப்பாடு உங்களுக்கு விலை சொல்லி கொள்கிறேன். இட்லி தோசை வடை எல்லாமே வந்து 40 ரூபா, ஒன்று 40 ரூபா. ஆம்லெட் கேட்டு சொல்லுவோம். மற்றது அந்த ரொட்டி வந்து 60 ரூபா. இதில் ஜூஸ்கள் எல்லாமே இருக்குது, பார்க்கலாம். அக்கா இந்த பழ ஜூஸ்கள் என்ன விலை? இதில் கொடித்தோடு பப்பாசி மற்றது விழா தேசி எல்லாமே இருக்குது. இதில் வந்து ஜூஸ் எல்லாம் அடித்து கொடுப்பார் அக்கா. என்ன விலையாக்கா எல்லா ஜூஸுமே? ஒரு ஜூஸ் வந்து 50 ரூபா. என்ன ஜூஸாக இருந்தாலும் குழல் பொட்டி இருக்குது, வெறும் முட்டை 60 ரூபா. அவங்களுக்கு மீன் கறி சொதி எல்லாத்தோடையும் வந்தால் 160 ரூபா கிடைக்கும். வந்து முளத்தீவு காஜு இருக்குது. முளத்தீவு காஜுவில் வந்து இந்த சில பேக்கெட் வந்து பச்சையாக உள்ளது 150 ரூபா 30 கிராம். அடுத்தது வறுத்த காஜு இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சம் குறைய வெயிட் 28 கிராம், விலை வந்து 140. நாங்கள் அதையும் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நாங்கள் காலை ஆகாரத்தை அங்கேற்கண்ணி அன்னக்குடியில் முடிச்சிருப்போம். உங்களுக்கு விலைவாசி உட்பட நீங்கள் வந்தால் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதை காட்டியிருந்தேன். சாப்பாடு அந்த சுவை சாதாரண சாப்பாடுக்கு சரி அது. நாங்கள் அதை முடிச்சுட்டு இப்போ ஊற்றங்கரை விநாயகர் ஆலயத்துக்கு போய்கொண்டிருக்கலாம்னு சொல்லி போகிறோம். இடையிலே ஏதாவது இடங்கள் வந்தால் அழகான இடங்கள் ரங்கி காட்டுறேன் உங்களுக்கு. நாங்கள் அப்படியே பயணத்தை தொடர்ந்து போகலாம். உங்களுக்கு இந்த பாதை நான் கொக்லாய் நோக்கிய பயணத்தில் முன்படி காட்டி இருக்கிறேன். அதால் நான் இன்றைக்கு தொடர்ச்சியாக எடுக்கல. இதில் தொடர்ச்சியாக நிறைய மருத மரங்கள் காணப்படுகிறது. வளர்ந்தாப்புறம் பயங்கர நிழலாக இருக்கும் ரோட்டுக்கு. ஆனால் அதில் நான் நரவாசி மரத்துக்கு மேலே போனால் அப்புறம் தான் உங்களுக்கு ஒன்றாகி மரம் வருகுதுன்னு ஒன் பண்ணக்கிட்டே நாங்கள் கடந்து முடிஞ்சிட்டு இடையில் வரக்கூடிய ஏதாவது நல்ல இடங்களை காட்டுறேன். தண்ணீர் ஊற்று முள்ளியவளை முல்லைத்தீவு பகுதியை நாங்கள் இப்போ கடந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் போக வேண்டிய கோயில் வந்து நெருங்கிட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதைத்தான் நாங்கள் மேப்பில் பார்த்துக்கொண்டு போய் கொண்டிருக்கோம். Thank you.
வந்துட்டது ஊற்றங்கரை சித்தி விநாயகர் ஆலயம் தண்ணீர் ஊற்று. முகப்பு தான் வந்தது, நாங்கள் கொஞ்சம் தூரம் போக வரும் நினைக்கிறேன் கோயில். வாசல் திறந்து இருக்குது. வெளியில் வாகனத்தை நிறுத்திட்டு நாங்கள் உள்ளே போய் கோயிலையும் பார்த்து அந்த கேணியில் ஏதோ இயற்கையான ஒரு கேணி ஒன்று இருக்குதாம், அதில் பிள்ளைகள் குளிச்சு கொண்டு போகலாம். இதுலேயும் ஒரு வாசல் உள்ளுக்கு எடுக்கலாம் போல. ஊற்றங்கரை விநாயகர் ஆலயம் உள்ளுக்கு பூட்டி இருக்குது, நாங்கள் அதில் வெளிப்பகை தோட்டத்தை பார்க்கலாம். அப்போ இதுதான் அப்போ உண்மையில் முட்டி வலிகிற இடம் போல முன்னுக்குள்ளதை காட்டியிருப்பேன். ஆ, சின்ன சின்ன ஹாட் ஸ்ப்ரிங்மா இத்தன் இதுதான் ஊற்றங்கரை விநாயகர் ஆலய. அந்த ஊற்று வற்றாத ஊற்றுகள் இதனால் தானே பொங்கி வழியுமான்னு சொல்லி சொல்லிச்சுன்னா அப்படி தான் நிற்குது. சில பாசிகள் பார்த்துக்கோங்க, விழுந்துட்டேன்னு. ஆ, இதை பிடிச்சு கொண்டு போங்க. ஊற்றங்கரை விநாயகர் ஆலயத்தில் வந்து இயற்கையாக அமைந்த அந்த தொட்டிகள், ஊற்று நிறைந்த தொட்டிகள் அஞ்சு இருக்குது. அங்கே திருவோணமலையில் ஏழு சுடுநீர் கிணறுகள் காணப்படுற மாதிரி இதில் வந்து ஐந்து தொட்டிகள் இருக்குது. ஆனால் வேறு வேறு சூடு இல்லை, எல்லாம் சாதாரண வெப்பம்தான். இது தொடர்பாக விக்கியில் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை நீங்கள் கருத்துரை பட்டியல் இடலாம்.
மணி எப்படி இருக்கு உங்களுக்கு ஊட்டங்கரை விநாயகர் ஆலய குளிப்பு? அம்மா இன்னொரு கரக்கி இருங்க. அம்மா இன்னொரு கரக்கி இருங்க. அவனா சார் சேர்ந்து போங்க, நீங்க தனியா விட வேணாம். வெந்நீர் ஊற்றில ஊற்றங்கரை ஊற்று விநாயகர் ஆலயத்தை நீங்க குளிச்சதை பெரிய சொல்லுங்க. குளிர்ச்சியா இருந்துச்சு, நிறைய பாசி இருந்துச்சு. ஆரா நல்லா இருந்தது, குளிரா நல்ல குளிரா இருந்து ஆசையா இருந்துச்சு அவங்க குளிக்க. சரி இப்ப என்ன குளிச்சு முடிஞ்சு நாங்க போகலாம். சரி வாங்க. ஆக்கள் நீ கேட்க விலகி நீ தந்துட வந்துடும். உங்களோட காலை கிட்ட வச்சு கொண்டிருங்க பேக்கு நேரம். ஊற்றங்கரை விநாயகர் ஆலய தரிசனமும் குளிப்பும் முடிஞ்சு நாங்கள் இப்படி வெளியேறி எங்களுடைய பயணத்தை தொடரலாம். விநாயகர் ஆலயம் முடிய வருகிற தண்ணீர் ஊற்று பகுதி முள்ளியவளையில் இருக்கக்கூடிய சிறிய நகர்ப்பகுதியை தான் நீங்கள் இப்போ கண்டு வந்திருக்கிறீங்க. நான் இப்படியான சில முக்கியமான இடங்களை உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டுறேன். இப்போ நெல் அறுவடை காலம்ன்றதால ரோட்டில் என்ன சொல்கிறது, இந்த விவசாயம் நடக்கின்ற பக்கம் எல்லாமே நெல் அறுவடைக்கு பின்பு காயப்பட்ட கோலங்களை நீங்கள் ரோட்டு நெடுகிலும் காணலாம். நாங்கள் போன முறை இப்படி அறுவடை நடந்து கொண்டிருந்த கால பகுதியில் மன்னார் போயிருந்தோம். மன்னார்ந்த நானாட்டான் பிரதேசத்தால் மறிச்சு கட்டி வரையும் போகிற பாதை, அப்போ அது முழுக்க இருந்தது நெல். இந்த முறை என்ன சொல்கிறது, அறுவடை காலத்தில் நாங்கள் முல்லைத்தீவில் நிற்கிறதால முல்லைத்தீவு முழுக்க இப்படி வருது. நான் ஒரு காட்சியாவது உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி காட்டுறேன். இப்போ ஒட்டு சுட்டான் வந்துட்டது. நாங்கள் ஒட்டு சுட்டானில் இருக்கக்கூடிய ஒரு பாரிய குளம் ஒன்றையும் அப்படியே போய் பார்க்கலாம். நான் இதில் வரக்கூடிய சந்தியாலே அப்படியே புதுக்குடியிருப்பு பக்கம் திரும்பி போக போகிறோம். நான் சென்ற தடவை இருக்கா முல்லதீவு வந்த நேரம் ஒட்டி சுட்டான் தாந்தோன்று ஈஸ்வரர் ஆலயம் எல்லாம் எடுத்து போட்டிருப்பேன். அவனெல்லாம் இருண்டு போன நேரம் மாதிரி. இப்போ நல்ல வெயில் கொளுத்துற நேரம். நேரம் 12:30. உங்களுக்கு நீல வானம் தெளிவாக தெரிஞ்சு கொண்டு இருக்கும். சரியா பஸ் ஸ்டாண்ட் யாற்றியோ நினைவா காட்டி வச்சிருக்கேன். பார்த்தா வழித்தோற்றம் ஒரு கோயில் மாதிரி அழகா இருக்கு. இவ்விடம் கற்சிலை மடு என்று சொல்லப்படுகின்ற கிராமம் உண்டு. இதில் உட்பகுதிக்கு போக, இதில் பார்த்து கொண்டு சிறிய சந்தி மாதிரி வரும், அதால் உட்பகுதிக்கு போக வன்னியை ஆண்ட மன்னராகிய பண்டார வன்னி என்ற சிலை நம்ம வரும் சொல்லி சொல்லிச்சினம். நாங்கள் போய் பார்ப்போம். அரச பரம்பரைன்னு சொல்கிற எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு கல்லும் தூணும் தான் மிச்சம். அன்றாதபுரத்தில் கொஞ்சம் கிணக்க கல் இருக்கும், இங்கே குறைவாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தெரியல பண்டாரவன் எனக்கான அரண்மனை பகுதி அதுலேயும் ஏதோ ஒரு தூண் தான் மிச்சம்னு சொல்லி சொல்லுவினம். அதே மாதிரி அவருடைய தங்கைக்கான ஒரு அரண்மனையிலையும் காட்டு பகுதிக்கு இருக்காமல் ஒரு தூண் மிச்சம்.
இங்க என்ன கல்லா தூணா மிங்கி கிடக்குன்றதா போய் பார்க்கலாம். ரோட்டும் பயங்கர ரஃபா தான் இருக்குது. உங்களுக்காக வெயிட்டிங் அவர் முன்னுக்கு ஒரு அண்ணா அவரால் வழிகாட்டுறார். பிள்ளைகளோட ஸ்கூலால வந்து மெல்ல மெல்லமா போய்கொண்டிருக்கார். அவருக்கு பின்னால்தான் போய்கொண்டிருக்கோம். பிடிக்குமா இந்த ரோட். யாழ்ப்பாண ராஜ்யத்தின் இறுதி மன்னன் சங்கிலியனாக இருந்து போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் வருகையின் பின்பு தூக்கிலிட்டு கொல்லப்பட்டான் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி பண்டாரவனியனும் தூக்கிலிட்டு தான் கொல்லப்பட்டாருன்னு சொல்லி சொல்லிச்சினம். வேற ஏதாவது அதை பற்றி தெரியுமான்னு சொல்லி முல்லாத்தீவிலே வாழ்ற ஆக்களை கேட்கல. இவங்களுக்கு மாடொன்னு ஒரே பொசிஷனில் காட்ட வேண்டி இருந்துட்டு அதான் திருப்பினேன். என்ன பண்டாரவன்னியன் நினைவு வளைவுன்னு சொல்லப்படுற இந்த இடத்துல தான் பண்டாரவன்னியன் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டாருன்னு சொல்லி இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மக்களிடம் கதை கேட்க அறிஞ்சு கொண்டேன். சரியான இடம் உண்டு என்னால் என்னன்னு சொல்லி சொல்ல முடியல. அதுக்கான கதை இதில் சிறுவர்களுக்கான ஒரு சிறுவர் பூங்கா இருக்குது. சந்தியில் இருக்கிற மாதிரியே பண்டாரவன்னியன் மன்னனுக்கான சிலையும் ஒன்று இருக்குது. இதுக்குல அவ்வளோதான். இப்போ அந்த நினைவு இடமான இடத்தை ஒரு நினைவு தூவி மாதிரி கட்டி வச்சிருக்கிறேன். அதான் இன்றைக்கு எஞ்சி உள்ள எச்சாங்க. வாழும் கேடியவன் தரித்த நிலையில் இருக்கிற ஒரு கோலம். ஆனால் முன்னூறு கட்டி இருக்கணும். சந்தியில் கட்டினமாய் ஒரு பிற்பகுதியில் கொண்டு வந்து கட்டிட்டினோம். 1803 பண்டாரவன்னி இறந்த நேரம் கட்டப்பட்ட ஒரு நினைவுக்கள் நடுகள் மாதிரி ஒன்று போட்டு மேல சில வச்சு பண்டாரவன்னியனோட போயிட்டீங்களா மேல. ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜதம்பீர பண்டாரவன்னியன் பராக் பராக் பராக். வனிராட்சியத்தை இறுதியாக ஆண்ட தமிழ் மன்னனாகிய பண்டாரவன்னியன் 1803 ஆங்கிலேயர்களால் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார். அதனை குறிக்கின்ற கல்வெட்டு தான் இதில் இருக்குது. தாங்கள் வெற்றியீட்டியதையும் பண்டாரவன்னியனுக்கு தூக்கிலிட்டு மரண தண்டனை வழங்கியதையும் நினைவூட்டும் நினைவுக்கல் நடுகள் உண்டு. பாருங்க, ஆங்கிலேயரால் அந்த காலத்திலேயே நடப்பட்டிருக்குது. பிறகு நடந்த யுத்தங்களால் இவங்கள் அடித்து உடைச்சி எறிஞ்சா பிறகும் அந்த பொருத்துகளுக்கெல்லாம் சிமெண்ட் போட்டு திருப்பியொட்டி வச்சிருக்கணும். அதுதான் இங்கால 2017 வைத்திய கலாநிதி சி சிவமோகன் பாராளுமன்ற உறுப்பினரால் மீண்டும் இந்த இடத்துல இந்த இடம் ஒழுங்கு செய்யப்பட்டு பண்டாரவன்னியனுக்காக ஒரு சிலையும் வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். கற்சிலையில் இருக்கக்கூடிய கற்சிலை மடுவில் காணப்படக்கூடிய பண்டாரவன்னியன் நினைவு தூபியை நாங்கள் பார்த்து கொண்டு நாங்கள் இப்படியே வந்து வாகனத்தில் ஏறிக்கொண்டு பண்டாரவன்னியன் நினைவு சிலையை பார்த்து கொண்டு முத்துயன்காட்டு குளத்துக்கு போகலாம். வாகனத்தில் ஏறி செல்ல போகிறோம். பயணத்தை தொடரலாம். முத்துயன்காட்டு குளத்துக்கு போகிறதுக்கான பல பாதைகள் உள்ள போதும் நாங்கள் இந்த ஒரு பாதையால் போய் கொண்டிருக்கிறோம். அந்த பாதை வந்து உங்களுக்கு எந்த ஒரு வாகனத்துக்கும் போகக்கூடிய பாதையாக இருக்கும். சிலது வந்து ஒரு கிடங்கு முடங்கு. முதல் கற்சிலை மடுவில் பண்டாரவனி என்ற தூக்கிலிடப்பட்ட அந்த ரோட்டாலையும் அப்படியே போகலாம். அது மோட்டர் சைக்கிள் அதுகளுக்கு பரவாயில்லை. மற்றபடி வாகனத்துக்கெண்டால் கீழே முட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய கல்லும் கிடங்கும் உள்ள ஒரு பாதை. இது நல்ல பாதை. இது வந்து ஒட்டி சுட்டான் என்ன சொல்கிறது பொது சந்தையோடு இங்கே திரும்புகிற ரோடு தான் இந்த ரோடு. முத்தையன்காட்டு குளத்தை நாங்கள் மிகவும் நெருங்கிட்டோம். அழகான ஒரு காட்டுச்சூழல் மாதிரியான ஒரு பகுதி. மண்தரப்பாதை தான் எப்போவுமே குளத்தை நெருங்கிக்கு அநேகமாக மண்தரை பாதையாக இருக்கும். பக்கத்தில் அதிர நீர் தான் ஓடுகிற கால்வாய் மாதிரி. இதுவும் ஒரு குளக்கட்டு மாதிரி உயரமான பிரதேசமான ரோட்டு தான். இது போல்ரோ மாதிரியான வாகனங்களில் வந்தால் சுகமாக இருக்கும். கார்களுன்னா அதில் பள்ளம்பட்டி வரைகில கீழே இந்த இடிபடக்கூடிய தன்மை இருக்குது. இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இனி எப்படியும் ஒரு கிலோமீட்டருக்கு தான் இருக்கும். அடிக்கடியாக கேட்டு தான் வருவோம். அந்த பக்கம் திரும்பணுமா இந்த பக்கம் திரும்பணுமா அப்படின்னு சொன்னால்
நெட் அவ்வளவு இல்லாதுல மேப்பாக்கியலாக தான் இருக்கு. நாங்கள் இதில் ஒரு அண்ணன் கேட்கலாம் கேளுங்க. அண்ணன் இதில் முத்தையங்காட்டம் குளத்துக்கு தான் இல்லையா போகிறது? ஆ கிணந்து விடுங்க பக்கத்தில் என்ன சொல்லிட்டு அது அவ்வளோ தூரத்தில் வருதுன்னு பார்ப்போம். எப்போவுமே குளத்தை அண்டி வந்து ஒரு காடு மாதிரியான ஒரு சூழல் காணப்படும். அந்த காட்டு சூழலில் நிறைய விலங்குகள் பறவைகள், விலங்குகள்ன்றது சிறிய விலங்காக தான் இருக்கும், பெரும்பாலும் ஒரு பறவைகளை கொண்ட ஒரு சரணாலய தொகுதி மாதிரி இருக்கும். நிறைய காடுகள் நான் பார்த்துருக்கிறேன் எங்களோட தமிழ் பிரதேசங்களில். விஸ்வமடு குளம், மற்றது வன்னேரி குளம், வவுனி குளம், பெரிய பெரிய குளங்கள், கடைசியாக மன்னாரில் கட்டுக்கரை குளம். எவ்வளோ காலமாக இந்த குளம் பார்க்கணுமெண்டு கிடைக்கல. நாங்கள் வர நேரங்களுக்கு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு, ஒட்டு சுட்டான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு திரும்பிடுறோம் நாங்கள். இன்றைக்கு எப்படியாவது பார்க்கணுமெண்டு ஒரு முயற்சி. நட்ட நடு நேரம் 1:40 ஆயிட்டுது. இருந்தாலும் நாங்கள் எங்களோட விடாமுயற்சியோடு அந்த குளத்தை ஒருக்கா போய் பார்த்து அந்த சூழல், அதில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டம் எல்லாம் வழி இருப்பாங்களேன்னு சொல்லி நினைக்கிறேன். நீர்ப்பாசனத்துறையால் பாதுகாக்கப்பட்டு வார குளம்னா எல்லாமே எழுதியிருக்கும் அதில் விவரங்கள். அதிலையும் பார்த்து கொண்டு குளத்தின் குளிர்ச்சியையும் ரசித்து கொண்டு அங்கே இருந்து நகரலாம். குளத்துக்கிட்ட அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயில். அநேகமான குளத்தங்கரையில் வந்து பிள்ளையார் கோயில் ஒன்று அமைந்திருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. கண்ணு கட்டிய தூரத்துக்கு வந்து காட்சி புலனாக தொடங்கி விட்டது குளக்கட்டம். அதாவது குளக்கட்டில் அமைந்துள்ள அந்த நீர்ப்பாசன துறையின் கட்டிடமும் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இடையில வந்து நிறைய தூரம் வந்துட்டு சில வேளை திரும்பி போக வேண்டிய மாதிரியும் பாதை அமைஞ்சிருக்கும். இது போகக்கூடிய மாதிரி வந்துச்சு. காட்டுறேன் இப்போ வந்து வாகனத்தில் இந்த பாருங்கோ ஞான அந்த மான் பாயிர பிரதேசத்துக்குரிய கதவுகள். வாகனத்தை ஏற்றுறது கவசம், கவனம் அனு போட்டிருக்காங்க. அந்த ரிமோட் கவனம் அங்கால குளம். போட்டை போட்டு போட்டு பயப்படுத்தி வச்சுருக்காங்க. வாங்குறாங்க பாப்போம். நாங்கள் இப்போ முத்தையன்கட்டு குளத்தின் குளக்காட்டுக்கு மேலே நின்று கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய குளம், கிட்டத்தட்ட வவுனி குளம், விஸ்வமடு குளம் எல்லாத்தையும் பார்த்து பிரமிச்சிருக்கிறேன். அந்த ஓரமாக எங்களுக்கு தெரியக்கூடிய கண்ணு கட்டிய தூரத்தின் ஓரமாக வந்து பெரிய காட்டு தொகுதி மாதிரி தெரியும். அதுதான் அந்த குளத்துக்குரிய காட்டு தொகுதியாக இருக்கும். அதே மாதிரியான அதே லுக்கோடு இருக்குது. அதை விட இந்த திருவோணமலை பக்கம் போயிக்கல வரும் முல்லத்தீவில் இந்த திருவோணமலைக்கு போயிக்கல பல்லாண்டு காலமாக காய்ந்து போன மரங்கள் மட்டும் தண்ணிக்குள்ளால் எட்டி பார்த்து கொண்டு நிற்க நிச்ச இடம் எல்லாம் பசுமையாக இருக்கும். அதில் நிறைய பறவைகள் இருக்கும். இதனால் வெயில் நேரம் என்றதாரையோ என்னோ தெரியல. பறவைகள் இல்லை பெரிசா பெரிசா என்ன இல்லையென்றே சொல்லலாம். ஆனால் அந்த காய்ந்த மரத்தடிகள் நீருக்குளால் நீட்டி கொண்டு நிற்கிறதும் ஒரு கொள்ளை அழகு. இவனால் வற்றுக்காலம், வற்றுக்காலம் இனியும் இருக்குது. அங்கால பங்குனிக்கு பிறகு கூடின வற்றுக்காலமே இருக்கும். இப்போவும் தண்ணி வந்து ஓரளவு குறைவாக இருக்கு. இல்லாட்டி நல்ல அலி அடித்து கொண்டு இருக்கும் அநேகமான குளங்களுக்கு இது குறைவாக இருக்குது. வான்பாயிர சீசன் எல்லாம் முடிஞ்சது தானே, எல்லாம் திறந்து விட்டு இருப்பினோம். அங்கால பெரிய ஒரு வான்பாயிர தொகுதி இருக்குது, அதையும் நாங்களும் பார்த்தேன். எனக்கு இப்படி பெரிய பெரிய குளங்களை கண்டால் சரியான ஆசை. ஏனெண்டா முந்தைய அன்றாவது புறத்தை தான் எங்களுக்கு குளம்னு சொல்லி தெரியும். அப்புறம் வன்னி பக்கங்களில் இருக்கிற குளங்களை பார்த்தா அப்பாடா என்ன பிரமாண்டம்னு சொல்லி ஆசை. இதுவும் வந்து ஒரு அரச காலத்துக்குரிய குளம் தான். ஆனால் நாங்கள் வந்து அநாதை சிறுவர்கள் மாதிரி எங்களுக்கு சரியாக யார் கட்டினேன்னு தெரியாமல் இந்த அந்நியர் வருகைக்கு பிறகு போர்த்துகேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர்ண்டு மாறி மாறி படியெடுத்ததுக்கு பிறகு எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டாங்க. அதால் யார் கட்டினது என்று தெரியாமல் அநாதையாக இருக்கும் ஒருவன்
இறக்கும் வரைக்கும் தன்னுடைய தாயார் தந்தையார் என்ற தேடல் அவன் கடைசி வரையும் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரிதான் எங்களுக்கு இது வந்து அரசர் கட்டியிருப்பாருன்னு தெரியும், ஆனால் யார் அரசன்னு தெரியாது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிஞ்சால வந்து வான் பாயிற பகுதி. அதில் இப்போ லேசாக சிறிய அளவில் திறந்து விட்டிருக்கிறாங்க. திறந்து விட்ட பகுதியால் இதை சுற்றி இருக்கிற இடங்களுக்கு என்ன இருக்குது, விவசாயத்துக்கான நீர்ப்பாசனம் இருக்கு. பாரிய பயங்கரமா இருக்கு, இதால தண்ணி திறந்து இருக்கிற நேரம். குளம் எங்கள் முற்றம் நம் முன்னோர் காத்த சுற்றம் என்று சொல்லி சொல்வார்கள். குரல் மாதிரி அப்படி நச்சண்டு நறுக்கண்டு ரெண்டு வசனம் இருக்குது. அதே மாதிரி தான் குளங்கள் வந்து எங்கள் முன்னோர்கள் உருவாக்கியது. அந்த குளங்களால் தான் அதை சுற்றி இருக்கிற பகுதி முழுக்கலுமே வந்து சிறப்பாக இருக்கும். அதாவது நீர்வட்டம் நடந்து மழை கிடைக்கிறதால அதை நம்பி வாடுகின்ற காட்டுப்பகுதிக்குரிய விலங்காக இருந்த என்ன, இல்லாட்டி அந்த நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களாக இருந்த என்ன, அதிலிருந்து செய்யப்படுகிற விவசாயம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அப்போ ஆரம்ப காலங்களில் நங்களுடைய மூதாதையர்கள் வந்து பாரிய குளங்களைத்தான் கட்டி அதை பராமரிச்சிருக்கிறார்கள். இப்போ வந்து குளத்தை கட்டுவார் யாரும் இல்லை. இருக்கிற சிறிய சிறிய குளங்களை தூர்வாரி செய்தாலாவது அது பெரிய பிரயோசனமாக இருக்கும். தூர்வாரி செய்யப்படுவதும் இல்லை. ஆனால் இப்படி பாரிய குளங்கள், இது உண்மையாக குளம்ன்றதை விட எங்களோட இந்தியன் டிராவல்ஸ்னா வந்து அடிப்பினம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் ஏரி என்று சொல்லி அது மிக பெரிதாக இருக்கக்கூடியதில் ஏரி என்று சொல்கிறது. சில ஏரியலை பார்க்க சோழர்களால் கட்டப்பட்ட வீரநாராயண ஏரி மாதிரி இருக்குது என்று சொல்லி கூட முதல் குறிப்பிட்டு இருந்துச்சுனா, அதே மாதிரி தான் பெரிய பெரிய குளங்களை நாங்கள் வந்து வன்னி பிரதேசங்களில் நிறையவே காணலாம். அது மாதிரியான ஒரு குளம் தான் இந்த முத்தியன்கட்டு. எத்தனையோ நாளாக நான் இங்கே வரோன்னு மண்டி நினச்சது எனக்கு இந்த முறை தான் நிறைவேறி இருக்குது. இதுதான் நான் முதல் உங்களுக்கு மேலே நின்று கொண்டு காட்டியிருந்த பாரிய வான்கதவு பிரதேசங்கள். இதால் தண்ணி பாயக்குள்ள பயங்கர நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு வந்து இன்றைக்கு முல்லைத்தீவுக்கு வந்ததுக்கான வெற்றி இலக்கை நான் அடைந்திருக்கிறேன். என்னென்னா முத்தேன் கட்டுக்குளத்துக்கு வரணுமெண்டு ஆசை, பெரிய பெரிய குளங்களுக்கு எல்லாம் போகணுமெண்டு ஆசை, ஓரளவு போயிருக்கிறேன். இந்த என்ன யூடியூப்பரான அப்புறம் தான் நாங்கள் வந்து என்ன வடக்கில் அதிகமான குளங்களை பார்த்துருக்குறோம்னு சொல்லணும். ஜாழ்ப்பாணத்துலேயே என்ன சொன்னால் உண்மையில் நாங்கள் குளம்னு சொல்கிறது அது குட்டையோட சைஸில் தான் இருக்கும். இங்கே தான் குளம்ண்டா எல்லாருமே வந்து ஏரி என்று சொல்லுவாங்களா, அவ்வளோ பெரிசன்னு சொல்லி அது மாதிரியான குளங்களை காட்டலாம். அதில் இதுவும் ஒரு குளம். இப்போ பாருங்கள் இஞ்சால் கொஞ்சம் நீர் குறைவாகத்தான் இருக்கும் வற்று காலங்களில், இருந்தாலும் அதில் அந்த ஒரு ராட்சத அமைப்புன்னு நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. நாங்கள் இந்த காணொளியில் எங்களோட ஊற்றங்கரை பிள்ளையார் கோயிலில் இருந்து ஆரம்பித்த பயணம், அடுத்ததாக வந்து கல்மடுவில் உள்ள பண்டாரவன் என்ற சிலையை பார்த்துருந்தோம், அவற்றை தூக்கிலிட்ட சிலை. அடுத்ததாக இங்கே வந்திருந்தோம் முப்பது ரகம் பார்க்கணும் என்று இருந்த முத்தியன்கட்டு குளம். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன்,
குளம் எங்கள் முற்றம் நம் முன்னோர் காத்த சுற்றம் அதை பேணி பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் என்று சொல்லி நினைக்கின்றேன் இப்படி ஒரு குளம் இருக்குது அதுக்கு வந்து பார்க்கலாம் எந்த பாதையால் வரலாம்ன்றதை எல்லாம் விவரமாக சொல்லியிருக்கிறேன் நானும்படியாக நீங்கள் இந்த காணொலிகளை அடுத்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது ஏனையவர்களுக்கும் வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் வனியில் என்னென்ன பெரிய குளம் இருக்குன்னு சொல்லி தெரியாமல் வெளிநாட்டு உறவுகளாக சின்ன பிள்ளைகளில் போய் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களுக்கெல்லாம் திரும்பி வந்து பார்க்கல சந்தோஷமாக இருக்கும் இப்படியெல்லாம் இடங்கள் இருக்குதான்னு சொல்லி ஆகவே நிச்சயமாக ஏனையவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய விருப்புகளை தெரிவித்துக் கொள்வதுடன் கருத்துக்களை கருத்துரை பட்டியல் இடுங்கள் சாரலின் நண்பர்களாகி சப்ஸ்கிரைப் பண்ணி சாரல் நம் வளர்ச்சிக்கு மென்மேலும் உதவுங்கள் நன்றி மற்றது இப்போ நான் சொல்ல தொடங்கி இருக்கிற அபவுட் என்ற பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற இணைப்புகளில் முகநூல் பக்கத்துக்கானது இன்ஸ்டாகிராமுக்கானது அடுத்தது வந்து எனக்கு ஒரு இணையதளம் இருக்குது அதில் வந்து பயண கட்டுரைகள் எழுதுவேன் அதில் போய் பார்த்து அதையும் தொடர்ந்து சாரருடன் கூடவே சேர்ந்து பயணியுங்கள் இலங்கையில் காணக்கூடிய காணொலிகள் அனைத்து பிரதேசங்களையும் காணக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்ளலாம் அது வந்து தற்போது வந்து போகிறது தேவையில்லாத ஒரு வேலை ஆனபடி அங்கே எல்லாம் போகையில் நீங்கள் இலங்கையில் என்னென்ன இடங்களை பார்க்கலாமோ அதுகளையெல்லாம் என்னுடைய காணொலிகளில் சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கும் தகவல்கள் நிறைய சொல்வேன் உங்களுக்கு அந்த தகவல்களும் பிரயோசனமானதாக இருக்கும் ஆனபடியாக இதில் தொடர்ந்தீங்கள்ன்னு சொல்லி சொன்னால் போகிற இடங்கள் மற்றது நீங்கள் என்ன இடங்களை விரும்புவீங்கள் என்றதையும் கருத்துரைப்பட்டியில் இடலாம் நன்றி